குரல் கேட்கும் யார் என்று சொல்லுங்கள். என் உயிரினும் மேலான அன்பு உடம்பு, இது தலைவர் கலைஞரின் வரலாறு. அந்த சூரிய சரித்திரத்தை நீ கேளு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1924 ஜூன் மாதம் 3ஆம் தேதி திருக்குவளை அன்னை அஞ்சுகம் அருகிலே ஒரு மழலை முத்துவேலரும் நினைத்தபடி ஒரு முத்துப்பூ முகம் முளைத்ததடி அஞ்சுகம் பேச கற்று கொடுத்தான். நாளை தமிழகமே பேச போகும் பிள்ளைக்கே தந்தையின் தோளிலேறி தமிழை வாசித்து தாய்மடி போல குவளை மண்ணை நேசித்து நண்பர்கள் கூட்டம் சேர நாடகங்கள் ஆற்றியது மூ கருணாநிதி என்று தன் பெயரை மாற்றியது ஐயா, உங்களை பார்க்க திருக்கோளையில இருந்து ஒரு பையன் வந்திருக்கான். என்ன ஓய், படிக்க பள்ளிக்கூடத்துல இடம் வேணுமா? அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, அவனை அப்படியே திரும்பி போக சொல்லு. சொல்லி பார்த்துட்டேன், அவன் உங்களை பார்த்துட்டு தான் போவாங்கிறான். சரி, வர சொல்லியா, ஒரு மிரட்டு மிரட்டினாதான் சரிப்பட்டு வருவான். ஐயா வணக்கம், என் பேர் கருணாநிதி, நான் பக்கத்து கிராமத்துல இருந்து வரேன். உங்க பள்ளிக்கூடத்துல படிக்க எனக்கு இடம் வேணும். ஏண்டா அம்பி, நோக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இங்க இடமும் இல்ல, ஒரு மடமும் இல்ல, போடா. மடத்துல என்னைக்குமே எனக்கு இடம் வேணாயா, பள்ளியில தான் வேணும். ஐயைய, வம்பு பிடிச்ச பயலா இருப்ப போலவே, நீ இப்ப கிளம்புறியா இல்லையாடா? இந்த பள்ளிக்கூடத்துல எனக்கு இடம் தரலனா என்னடா செய்வே? உங்க பின்னால இருக்கே திருவாரூர் தப்பக்குளம், அதுல விழுந்து உயிரை விட்டுருவேன். ஏய் நில்லுப்பா, உடலங்கா உயரம் இருந்துகிட்டு போராட்டம்லாம் பண்ற? ஆமா, உனக்கு என்ன வயசு? 7. 7 வயசுல தலைமை ஆசிரியரே மிரட்டுறியே, 40 வயசுல நீ தலைநகரத்தையே மிரட்டுவடா. சரி போய் படி. பேச்சை கேட்க ஆர்வம் கொண்டு ஓடியது வேறாவின் கொள்கைகள் நல்ல இதயத்துக்குள் ஏறியது. அறிஞர் அண்ணா பெயரை சொன்னால் ஹசான் என்று தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பை எட்டு திசை போராட்டம், இந்தி போராட்டம் முகாவின் முதல் போராட்டம், போராட்டம் இந்தி போராட்டம் இந்தி மொழிகள் முகாவின் முதல் போராட்டம் இந்தி மொழிகள் இந்தி ஒழிக இந்தி ஒழிக இந்தி ஒழிக இந்தி